ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக்ராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு சவுத் கொரியன் த்ரில்லர் படமாக வெளியான டார்கெட். இந்த படத்துக்கு டோன்ட் பை த செல்லர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா தேடும்போது அந்த பேரில் கிடைக்கலன்னா அப்புறம் இந்த பேரில் நீங்கள் தேட வேண்டியது இருக்கும். அதனால் இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மின்சோ. இவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் தனியாக தங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். இப்போ படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம கதாநாயகியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு கடைசியாக வேலை பார்க்காமல் போயிடுது. என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். மெக்கானிக்கெல்லாம் கூப்பிட்டு சரி பண்ண ட்ரை பண்ணால் கூட ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ புது வாஷிங் மிஷின் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை இவங்களுக்கு. கடையில் போய் கேட்டால் கிட்டத்தட்ட $1,600 ரேஞ்சுக்கு புது வாஷிங் மிஷினை சொல்கிறாங்க. அட்டேங்கப்பா, இவ்வளவுக்கு எங்கே போகிறது நம்ம அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஃப்ரெண்டோட காரில் வர்ற அந்த தருணத்தில் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம கதாநாயகிக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது. எதுக்கு நீ தேவையில்லாமல் வந்து புதுசாக போய் வாங்கிட்டு இருக்க இவ்வளோ காசு கொடுத்து? நான்லாம் இந்த செகண்ட் ஹேண்டு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எத்தனை ஆப்பில் விற்கிறாங்க, அதில் தான் ஒரு மைக்ரோ ஓவன் ஒன்று வாங்கினேன், சூப்பராக ஒர்க் ஆகுது, இவ்வளோண்டு காசு தான் கொடுத்து வாங்கினேன், எதுக்கு போயிட்டு இவ்வளோ காசை கொடுத்து பூசு வாங்கிட்டு இருக்க நீ பெசாட்டு என்ன மாதிரி அப்படி எதாவது ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல போக, அப்படிங்கிற சரி வேணா நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி எத்தனை ஆப் இருக்குது, யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேலுக்கு போட்டு அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பு. அந்த மாதிரி ஒரு ஆப்பில் போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்து இவங்க தேடுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆடு ஒன்று வருது. அந்த ஆடில் ஒரு ஆடை பார்க்குறாங்க. அந்த ஆடில் நான் இப்போ கண்ட்ரியை விட்டு உடனே கிளம்புறேன், அதனால் இம்மிடியட்டாக இதை சேல் பண்ணி ஆகணும், என்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய வாஷிங் மிஷினு அவ்வளோ புத்தம் பூசாக இருக்குது அந்த வாஷிங் மிஷினு. இதைத்தான் கடையில் போனோம் அப்படின்னா $1,600 எங்கே சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு $290 $220 அந்த வாஷிங் மிஷின் இவ்வளவு தான், நீங்கள் சட்டுன்னு வாங்கினா வாங்கிக்கோங்க, ஆனால் இம்மிடியட்டாக எனக்கு வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அந்த ஆடில். கதாநாயகி உடனே இந்த வாஷிங் மிஷின் இப்போ அவைலபிளாக இருக்குதா, எனக்கு இப்போயே வேணும், வேணா ஸ்பாட் பேமெண்ட் உடனே நான் ஜிபே பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உடனே இப்போ நான் ஆன்லைனில் பேமெண்ட்டை பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டையும் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த வாஷிங் மிஷினை நான் சொல்கிற அட்ரஸுக்கு தயவுசெஞ்சு கொஞ்சம் டெலிவரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாஷிங் மிஷின் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுது. வந்த வாஷிங் மிஷினை போட்டு பார்த்தா அதுவும் ஓடலை. இப்போ கதாநாயகிக்கு என்ன அப்படின்னு புரியல. ஒரு வேலைக்கு இந்த ஊடால பார்சல் சர்வீஸ் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்களே, இவங்க உருட்டி எடுத்துட்டாங்களே எதுவும், சரி பார்க்கலாம், எதுக்கும் ஒரு மெக்கானிக்கை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இதை சர்வீஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு மெக்கானிக்கை கூப்பிட்றாங்க. வந்தவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏமா இதெல்லாம் ஸ்க்ராப்புமா, எவனோ ஏமாற்றிவன் தலையில் கட்டிட்டான், இந்த வாஷிங் மிஷின்லாம் இனிமேல் ஓடுறதுக்கான அரியும் கிடையாது குறியும் கிடையாது, அதனால் அவ்வளோதான், இந்த மாதிரி ஆன்லைனில் இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்களே இதெல்லாம் வாங்குகிற பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க, இது எல்லாமே 4G பசங்க தான், அவ்வளோ ஃப்ராடு பசங்க தான், இதை ஒன்றும் பண்ண முடியாது, வேறு புது வாஷிங் மிஷின் வேணால் வாங்கிக்க அப்படின்ட்டு போயிடுறாப்புல அந்த மெக்கானிக்கு. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இதை எடுத்துட்டு இவனை சும்மா விடக்கூடாது, நம்ம இவ்வளோ பணத்தை வேற கட்டியிருக்கோம் ஆன்லைனில், அவன் எல்லாத்தையும் அதை வாங்கிட்டும் போயிட்டான், இப்போ அவன் அட்ரஸ் என்ன எதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த ஆடை மட்டும் வச்சு தான் நம்ம இதை வந்து நம்பி பணத்தை பே பண்ணோம், இதை போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போனால் அவங்க இந்த அம்மா பார்த்தோன்னு சிரிக்கிறாங்க. ஏம்மா நீ மட்டும் இல்லை, உனக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு, உன் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கே 4 ஆகும், அவ்வளோ பேர் லைனில் ஏற்கனவே இருக்காங்க, இந்த மாதிரி ஏமாந்து போனவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்க போய் என்ன சார் சொல்கிறீங்க, 4 ஆகுமா அப்படிங்குது, 4 ஆகுமா, அவ்வளோ கம்ப்ளைண்ட் முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த மாதிரி ஆன்லைனில் பொருளை விற்கிறேன் அப்படின்னு செகண்ட் ஹேண்ட் பொருளை ப்ராடக்ட்ஸை விற்கிறேன்னு சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணவனுடைய எண்ணிக்கையே 2 ஆகி போச்சு. இப்போ உலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு, என்ன போய் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்லாம் இப்படி வாங்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அவங்க வான் பண்ணுறாங்க. இதில் பயங்கர காண்டு கதாநாயகி. இப்போ துணியை துவச்சாகணும், எல்லாம் அழுக்க துணி சேர்ந்து போச்சு, நேராக போய் புது வாஷிங் மிஷினாக வாங்கி தொலைவோம் அப்படின்னு பார்த்தா அவன் 1-2 கழிச்சு தான் டெலிவரி கிடைக்கும், எனக்கு ஏற்கனவே அவ்வளோ டெலிவரி இருக்க கொடுக்க வேண்டியது, இப்போ உடனே பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஆளும் கையை விரிச்சிடுறேன், நீ காசையே கொடுத்தாலும் பண்ண முடியாதுன்றேன் அந்த ஆள். இப்போ இவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, எவன் நம்மளை ஏமாத்தினானோ முதல்ல அந்த நாய் யாருங்கிறது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அதை வச்சு, அந்த ஐடி ஒன்று தான் இருக்குது இவங்களுக்கு அந்த ஆடில் வந்த ஐடி, அதை வச்சு ட்ராக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றும் பிடிக்க முடியல, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதே ஐடி வேறு ஏதாவது செகண்ட் ஹேண்டில் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சேலுக்கு போட்டிருக்கானான்னு சொல்லி எல்லா ஆப்லேயும் சர்ச் பண்ணுறாங்க, எல்லா சைட்ஸ்லேயும் சர்ச் பண்ணால்
அவன் உண்மையாகவே வேறு சில ப்ராடக்ட்ஸையும் இந்த மாதிரி போட்டிருக்கான். அங்கே போய் இருக்கிற ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம், நம்ம வன்மத்தை இங்கே போட்டுருவோம் அப்படிங்கிற கடுப்பில் அந்த அம்மா அங்கே போய் இவன் ஒரு ஃப்ராடு பயவுல, தயவு செஞ்சு இவங்கிட்ட எந்த பொருளையும் வாங்காதீங்க, நான் ஏற்கனவே காசை கொடுத்து ஏமாந்து இப்படி போய் நிற்குதியாக நிற்கிறேன், அதனால் யாரும் ஏமாந்துடாதீங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டை வாங்கவே வாங்காதீங்க, இவன் ஒரு ஃப்ராடு பையங்கிற மாதிரி போட்டு விட்டுறாங்க அங்கே போய் கமெண்ட்டில். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவங்க யார் இந்த கமெண்ட் போட்டதுங்கிற அந்த நம்பரை வாங்கி அவன் சோர்ஸ் மூலமாக வாங்கி இவங்களுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ உன் ஆட்டத்தை இதோட நிறுத்திக்க, நீ வாழ்க்கையில் இதுக்கு மேலே நம்ம வாழவே கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுருவேன், நீ ஆள் தெரியாமல் உன் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க, ஏமாந்துட்டேல்ல மூடிட்டு போயிட்டே இருக்கணும், தேவையில்லாமல் இங்கே நீதி நேர்மை நியாயம்லாம் எதையாவது இறங்கினேன் உன்னை சிரிக்கி விடுவேன் ஞாபகம் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது கதா நைக்கு தெரியாது. இந்தம்மா நம்ம ஊரில் இருக்க முடியாது ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்க, போடா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, போலீஸில் உன்னை கேஸ் கொடுத்துருக்கேன், கூடிய விரைவில் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நீ ரெடியாக இருந்துக்க அப்படின்னு இந்தம்மா மட்டுக்கு ஜாலியாக வான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தம்மாவுக்குத்தான் தெரியாதே தவிர அதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் ஆன நமக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுறாங்க. வாஷிங் மிஷினை இந்த மாதிரி ஃப்ராடுத்தனமாக செகண்ட் ஹேண்டுக்கு சேல்ஸ் போட்டேன்ல ஒருத்தன், அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர். அவங்ககிட்டயே இந்த அம்மா போய் இப்படி காமெடி பண்ணிகிட்ருக்கணும், என்னை பற்றி உனக்கு தெரியாது, போலீஸ் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ இருந்து உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கிற கடைசி நாள் இதுதான், சம்பவத்தை மட்டும் வெயிட் பண்ணி பாரு நாளை காலையில் அப்படிங்கிறான். இதுக்கப்புறம் நம்ம நினச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு பரபரப்புடைய உச்சியில் நகர்ற இந்த படத்துடைய விஷயங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தமிழ் படத்தில் இப்படி ஒரு தமிழ் படம் எடுக்கணும் அப்படின்னா செமையான ஒரு ஸ்டோரி லைன். நம்ம ஆளுங்க ஏன் சவுத் கொரியா படத்திலே கை வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களுடைய கலாச்சாரமும் சரி நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போகும். இந்த கதைக்களம்லாம் அப்படியே நம்ம தமிழ் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இந்த படம். பெருசாக பட்ஜெட்லாம் தேவையில்லை, பரபரப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீன் பே பண்ண தெரியணும். இந்த படத்தை பாருங்கள் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பரபரப்புடைய உச்சியில் எடுத்துகிட்டு போயிருப்பான் முதல் 25 நிமிஷம். இப்போ நான் சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செட் அவுட்டாக இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் ரிவீல் பண்ணல உங்களுக்கு. இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் எடுப்பாங்க. 25வது நிமிஷம் இந்த படத்தை பாருங்கள், அங்கேருந்து பத்திக்க ஆரம்பிக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் பரபரப்புடைய உச்சியில் இருக்கும் இந்த படம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். பட் ஒரு நல்ல கமர்ஷியல் இந்த மாதிரி பரபரப்புடைய உச்சியில் இருக்க மாதிரி ஒரு த்ரில்லர் படம் இது, இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படம் பார்க்கும்போது நிறைய படங்கள் இதே பாணியில் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் சேசர்லேருந்து நான் சொல்கிறேன், சேசர் படம் உலக பிரசித்தி பெற்ற படம் உங்களுக்கு தெரியும். மிட்நைட்னு ஒரு படம் வந்தது, காது கேட்காத கதாநாயகி ஒரு சைக்கோ சீரியல் கிட்ட மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும், செம்மையான படம் இது, அதுவும் பிரசித்தி பெற்ற ஒரு படம் தான். இது வரைக்கும் பார்க்குறேன்னா அந்த படத்தையும் பாருங்கள். அதே மாதிரியே அன்லாக்டுன்னு சொல்லி ஒரு படம் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். இந்த 3 படமே நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண படங்கள் தான். நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பெஸ்ட் சவுத் கொரியன் மூவிஸ்னு போட்டிருப்பேன், பெஸ்ட் கொரியன் மூவிஸ்னு போட்டிருப்போம், அதுக்குள்ளே போய் பாருங்கள், இது எல்லா படங்களுமே உள்ளே இருக்கும். இந்த 3 படமும் உங்களுக்கு பிடிக்கும், அட்லீஸ்ட்டு உங்களுக்கு மிட்நைட்டும் அன்லாக்டும் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்ந்தே தீரும். டெஃபினட்டாக உங்களை கவரக்கூடிய ஒரு த்ரில்லர் படம் இது. நம்மளுடைய ரசிகர்களுக்கு இந்த படம் டெஃபினெட்லி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச் படம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கே டெஃபினட்டாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். இந்த படத்தில் முக்கியமான 3 கதாபாத்திரங்கள், ஒன்று கதாநாயகி, இன்னொன்று ஒரு போலீஸ்கார் கதாபாத்திரம், ஒன்று வரும் அவர் ஹீரோன்னு கூட சொல்லிக்கலாம். அவருடைய கதாபாத்திரம் படத்துடைய வில்லன் கதாபாத்திரம். இந்த படம் இந்த 3 பேருமே பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. கதாநாயகியெல்லாம் உண்மையாகவே பாவம் அந்த பொண்ணு மாட்டிக்கிடுச்சுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் தான் வருமே தவிர ஒரு ஆர்டிஸ்ட்டு டக்கு டக்குன்னு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேமரா முன்னாடிங்கிற ஃபீல் எங்கேயுமே வராது. அந்த அளவுக்கு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்ககிட்ட இருந்து. அதே மாதிரி அந்த வில்லன் 4 சீன் வந்தாலும் மிரட்டி விட்டுருப்பாங்கப்பா. அந்த வில்லன் கதாபாத்திரம் எப்படி எழுதுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த படத்துடைய மியூசிக்கை ஒரு சில சீன்ஸை எலிவேட் பண்ணி அள்ளி எரிஞ்சிட்டு போகும். நான் சொன்ன மாதிரி இந்த 25 நிமிஷத்துக்கு முன்னாடி வர்றது அந்த டைமுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு தடவை அந்த சைக்கோ கில்லர் யாருங்கிறத காட்டிடுவாங்க, மோத்த காட்ட மாட்டாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுறான், எப்படிப்பட்ட ஆளுங்கிற அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. 2வது தடவையும் ஒரு பேக் ஷாட்டில் தான் அவன் காமிக்கப்படுவான், அப்பையும் முகம் தெரியாது. கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க யார் இந்த கில்லர் அப்படின்னு. 2வது தடவை அவனை காட்டும் போதெல்லாம் ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க வேறு லெவலில். அது அது ஒரு ரணகலமான மியூசிக் அது, டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிற ஒரு மியூசிக் இது. மியூசிக்கில் இந்த படம் டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணிச்சு, மிகப்பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருந்தது இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே. உங்களுக்கு கொரியன் படங்கள் பிடிக்குமா, அதே மாதிரி இந்த மாதிரி இந்த சீரியஸ் சைக்கோ கில்லர் சர்வைவல் த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கூட நிச்சயமாக அந்த படம் உங்களை மிகப்பெரிய அளவில் கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் இது. ஒரு 1.5 மணி நேரம் நிறைக்கி தான் ஓடுற படம் இது, சின்ன படம் தான். அதனால் பார்க்கணும் அப்படின்னா சட்டு புட்டுன்னு பார்க்கலாம்.
நம்ம சைடிலிருந்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.